cake mix. So, we will see this cake. So, if you skip the video, we will go to ஈஸி. இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அந்த வெசலில் வந்து அந்த அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பவுடரை வந்து போட்டுட்டு, மில்க் வந்து அந்த கவரில் வந்து பாதி ஒரு லைன் மெஷரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் நீங்கள் மில்கை ஊற்றிட்டு அப்புறமா அதை ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிட்டு, நான் கலக்கிற மாதிரி ஃபுல்லாக கலக்கிட்டு ஒரு அந்த பட்டர் பேப்பரோ இல்லைனா நீங்கள் ஆயில் வச்சு இல்லை பட்டர் ஏதாவது தடவி ஒரு அந்த கேக்கோட பேட்டர் அதுக்குள்ளே ஊற்றி ஒரு 30 to 35 minutes இதில் வைக்கணும், குக்கரில். குக்கரில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெரி ஈஸி. அப்புறம் ஒன் திங், என்கிட்ட சாக்லேட் சாஸ் இல்லாததுனால நான் நார்மலாக தான் அப்படியே அந்த ஷேப் ஏதோ வரும். ஸோ அதனால் சாக்லேட் சாஸ் இருக்காது, நான் வெறும் டாப்பிங்ஸ் போட்டு தான் போடுவேன். இந்த மாதிரி கவரில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி தெரியுதுல, இது வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் பால் ஊற்றிட்டு இதோ இந்த இந்த டார்க் பிளாக்ல நம்ம இப்படி பிடிச்சி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு, இந்த அளவுக்கு ஊற்றிடணும் அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. சாக்லேட் சாஸ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த கேக் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக போகும், செம்ம டேஸ்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த சைனிங் ஆஃப் பிஜே.